தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம விஜய் தமிழ் மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது, வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக கடற்கரையில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழை தொடரும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் கடலோர மாவட்டங்களில் பரவலாகவும் உள்பகுதிகளில் சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக காரைக்கால் தரங்கம்பாடியில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் வட தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாகவும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களை பொறுத்தவரை தெற்கு ஆந்திரா, தமிழக கடற்கரை பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை தொடரும். மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பல் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க.